பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி சர்வரி ஆண்டு தை 25ஆம் நாள் ஏகாதசி இன்றைக்கு ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். தாயாரையும் தரிசனம் செய்து வாருங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 வரை. குளிகை 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் 12:00 முதல் 1:30 வரை. ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது சந்திரன், மகரத்தில் குரு சூரியன் சனி சுக்கிரன் புதன். 5 கிரக சேர்க்கை மகரத்தில் உள்ளது. மிக அதிக அளவில் நன்மைகள் மேஷ ராசிக்கு நடைபெறப் போகிறது. இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, சாதுரியமான பேச்சுக்களால் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறுவீர்கள். தம்பதிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். இழுவரியாக இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். நண்பர்களின் மூலம் ஆதாயமான சூழ்நிலைகள் உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் பங்கேற்று பரிசுகளை பெறுவீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. மகரத்தில் 5 கிரக சேர்க்கை உள்ளதால் மேஷராசி அன்பர்களுக்கு வரவேண்டிய தன வரவு கிடைத்துவிடும். நீங்கள் எதை எதிர்பார்த்து செய்கின்றீர்களோ, எந்த காரியத்திற்காக நீங்கள் பாடுபடுகின்றீர்களோ அதற்கு முடிவு இன்று கிடைத்துவிடும். பயம் வேண்டாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளை பெறுவீர்கள். மேஷராசி அன்பர்கள், வேளாண் தொழிலில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கின்ற நாளாக தென்படுகிறது. ரிஷபராசி அன்பர்களே, மனதில் மாற்றமான சிந்தனைகள் தோன்றும். மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பழக்க வழக்கங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் மாற்றங்கள் உண்டாகும். புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் எண்ணங்கள் ஈடேறும். மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான நாள். வேலை தேடி கொண்டிருப்ப இளைஞர்கள் நன்றாக உழைத்தால், உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் உங்களுக்கு பதவி உயர்வும் புத்தம் புதிய வேலையும் உங்களுக்கு கிடைக்கும். தினக்கூலி தொழிலாளர்களுக்கு ஒரு அற்புதமான நாள். ரிஷபராசி அன்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 4, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் தோன்றும். மிதுன ராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தநிலை படிப்படியாக குறையும். உறவினர்களின் வருகையால் சுபச்செலவுகள் உண்டாகும். நண்பர்களின் ஆலோசனைகளும் ஆதரவுகளும் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் உள்ள ஒரு நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சற்று தாமதத்தோடு தான் திருமண பேச்சுவார்த்தை ஆரம்பிக்க முடியும். சில சங்கடங்கள்லாம் வந்து போகும் இன்றைய தினம். ஆகவே சிந்தித்து செயல்படுவது சால சிறந்தது. மிதுனராசி அன்பர்கள், கோபத்தை குறைத்து கொண்டால் நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். இன்றைக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 2, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். கடகராசி அன்பர்களே, உறவினர்களிடத்தில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்லவும்,
வாகன பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். தேவையற்ற செலவுகளை குறைப்பதன் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் மத்தியமமான பலன்கள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகும். எதிர்பார்த்தது இன்றைக்கு உங்களுக்கு நன்மையாக நடக்கும். கடகராசி என்பர்களுக்கு நீண்ட நாட்களாக வரவேண்டிய ஒரு தொகை இன்றைக்கு கைக்கு வந்து சேரும். வேளாண் பெருங்குடி மக்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும். சேமிப்புகள் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான முயற்சிகளில் புதிய உத்வேகத்துடன் காணப்படுவீர்கள். மனதில் தன்னம்பிக்கையுடன் புதிய செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தை வீட்டில் எடுத்தால் உடனே திருமணம் நடந்துவிடும். சிம்மராசிக்கு இப்போ திருமண யோகம் வந்துவிட்டது. பிஸ்னஸ் பிராப்தம் இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 8. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகும். கன்னியாராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதியான சூழல் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலம் தனவரவுகள் மேம்படும். எதிர்பார்த்த உதவிகள் எண்ணிய விதத்தில் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த விதத்தில் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். கன்னியாராசி அன்பர்கள், இந்த மனை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய செல்வம் வந்து சேரும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு ப்ரொமோஷன் இன்றைக்கு கிடைத்துவிடும். பயம் வேண்டாம். அதிர்ஷதிசை வடமேற்கு எண் 6. உத்திரமஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதியான நாள். துலாம் ராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். உத்தியோகம் தொடர்பான செயல்பாடுகளில் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் உயர்வான வாய்ப்புகள் கிடைக்கும். மனதில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளால் குழப்பமான சூழல் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். காப்பீடு தொடர்பான செயல்பாடுகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு சென்று வரக்கூடிய சில நன்மையான செய்திகள் உங்களை வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்கள், இப்பொழுது தூரதேச பிரயாணங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நன்மைகள் அதிக அளவில் நடக்கப் போகிறது. துலாம் ராசிக்காரர்கள் இத்தனை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 இயர்ஸாக ரொம்ப படாத பாடுபட்டிருப்பீங்க. பிரிந்து சென்று குடும்பத்தில் மனைவி பிரிந்து சென்றிருப்பார்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் லாக் ஆகிருக்கும். இதனால் நீங்கள் ரொம்ப நஷ்டமடைந்திருப்பீங்க, அசிங்கப்பட்டிருப்பீங்க. அதற்கெல்லாம் இப்பொழுது ஒரு தீர்வு கிடைக்கும். பழைய முறை நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ, கௌரவமாக இருந்தீர்களோ, அந்த கௌரவம் இப்பொழுது திரும்ப கிடைக்கும். அதுக்கு என்ன சார் பண்ணுறது, பரிகாரம் இருக்கா அப்படின்னா, பரிகாரம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் பகவான் தான் பரிகாரம். பழனி போயிட்டு வாங்க, நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 2. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். மேன்மை உண்டாகும். விருச்சிகராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும். தம்பதிகளுக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றி மறையும். தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். சுய தொழில் தொடர்பான முதலீடுகள் மேம்படும். மனதிற்கு நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள்.
நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நன்மையான செய்தி உங்களை ஒரு இனிப்பான செய்தி உங்களுக்கு வந்து அடையும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனை தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருந்தால் இந்த வாரம் நீங்கிடும். அதெல்லாம் கவலை வேண்டாம். உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். அதனால் தேவையில்லாத டென்ஷன்லாம் விருச்சிக ராசிக்கு இவ்வளோ நாளாக இருந்தது இப்பொழுது மறைந்துவிடும். திருச்செந்தூர் சென்று வாருங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிச திசை வடக்கே எண் 3, விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு நீங்கிவிடும், விருப்பங்கள் நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான பயணங்களின் மூலம் நன்மை ஏற்படும். வாரிசுகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மனமகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். எதிர்பாராத தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். வங்கி தொடர்பான பிரச்சனைகளுக்கு உதவிகள் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கப் போகிறது. தனுசு ராசி அன்பர்கள் இனிமேல் ஒரு மிகப்பெரிய உச்சக்கட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழ துவங்கப் போகிறீர்கள். நீங்கள் நினைச்சதெல்லாம் பொன்னாகும். இவ்வளவு நாளாக தடை தாமதங்கள் ஏற்பட்டிருந்தவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். தடை இருந்தது இல்லையா, அந்த தடையெல்லாம் இப்போ தூள் தூளாகிடும். பிஸ்னஸ் துவங்க போகிறீர்கள். துவங்கியவுடன் ஏறுமுகம்தான். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1, மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனம் மகிழ்வீர்கள். எப்பயுமே தனுசு ராசிக்கு மட்டும் திடீர் திடீர்னு நன்மைகள் நடக்கும். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி சுபிட்சம் ஏற்படும். பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். அலுவலகம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு நன்மையான காலகட்டம். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சகோதர சகோதரிகள் விட்டு கொடுத்து செல்வது சாலச் சிறந்தது. விவசாய பெருங்குடி மக்களுக்கு இது ஒரு ஏற்றமான நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுபிட்சம் ஏற்படும். கும்பராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருப்பவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தனவரவுகள் எதிர்பார்த்தபடி அமையும். பயணங்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் எண்ணங்கள் ஈடேறும். உயர் அதிகாரிகளின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். கும்பராசி அன்பர்களுக்கு இது ஒரு மிகுந்த பிரச்சனைகள் மிகுந்த காலகட்டம். சமாளித்து வருவது மிகப்பெரிய விஷயம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு சங்கடங்கள் வந்து போகும். தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் பேசாமல் இருந்தாலே உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9, அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். ஒரு சாதகமான நாள். மீனராசி அன்பர்களே, எளிதில் முடியும் என எதிர்பார்த்த காரியங்கள் கூட காலதாமதமாக நிறைவேறும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் அலைச்சல்களுக்கு பின்பு கிடைக்கும். செய்யும் செயல்களில் கவனத்துடன் செயல்படவும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளின் மூலம் மன வருத்தங்கள் நேரிடும். பேச்சுக்களில் பொறுமையை கடைபிடிப்பது அவசியமாகும். மீனராசி அன்பர்கள் எதை நினைக்கிறார்களோ அதை சாதித்து காட்டக்கூடியவர்கள். அவர்களுக்கு இப்பொழுது சிற சிற தாமதங்கள்லாம் வரும். சில பிரச்சனைகள் வரும், சில தாமதங்கள் வரும். அதெல்லாம் கடந்து வந்து விடுவீர்கள். கவலை வேண்டாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 1, புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். விவசாய பெருங்குடி மக்கள், தினக்கூலி தொழிலாளர்களான மீனராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான நாள். முடிந்தால் குருவாயூர் சென்று வாருங்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.
சமுத்திர ஆப் நம்பர் ஒன் தமிழ் வீடியோ ஆப் ஆன்மீகம் தினசரி ராசி பலன் மாதாந்திர பலன் கிரக பயிற்சி பலன்கள் செய்தி கல்வி சினிமா மருத்துவம் அழகு குறிப்புகள் அரசியல் தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க சமுத்திர ஆப்.